பிஜேபிக்கு கிடைத்த தோல்வின்றதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்வதற்கான காங்கிரசிடம் போதுமான பிஜேபியினால் இந்துக்களுக்கு பயனில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த மடாதிபதிகளும் மத நிறுவனங்களும் அந்த ஒரு முடிவுக்கு வந்ததுனால விளைவுதான் இந்த ஒரு பெரிய தோல்வி. இந்த வெற்றியை காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடுவது மட்டுமல்ல பரிசீலிக்க வேணும். அந்த தோல்வி தான் இவர்களுக்கு வெற்றியா மாறிச்ச ஒழிய இவர்களோட வெற்றி வந்து அவர்களுக்கு தோல்வியா மாறல. இந்த வெற்றி என்பது பிஜேபியோட தோல்வியா எடுத்துக்கலாம் ஒழிய காங்கிரஸோட வெற்றி. ஏன்னா மோடியும் பல தடவை அங்க வந்து தெரு தெருவா நடந்து பார்த்தாரு, தெரு தெருவாலாம் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா மோடியை கவுத்தது காங்கிரஸ் அல்ல, காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய வழிகாட்டியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசை வீழ்த்த வேண்டுமானால் வெற்றி தோல்வியால் தீர்மானிக்க முடியாது, ஒரு நீண்டகால சித்தாந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். இதுதான் ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட். இப்ப கூட பாருங்க, சித்தராமையாவுக்கு பதவியா சிவகுமாருக்கு பதவியா? மைசென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் ரெவிடியன் சிண்டிகேட் இன்டலெக்சுவல் ஃபோரம் மற்றும் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட கர்நாடக தேர்தல் முடிவுகள் குறித்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கர்நாடகா தேர்தல் முடிவுகள் வந்துட்டு வெளியே வந்திருக்குது. இதுல வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு பெரிய அளவுல வெற்றியை பெற்று இருக்குது. பிஜேபி வந்துட்டு இருமாப்போட இருந்தாங்க, தங்களை யாரும் அசைக்க முடியாதுட்டு இன்னைக்கு அது வந்துட்டு ஒரு அடி அடி விழுந்திருக்குது. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? என்னோட பேட்டிய தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், இந்த வெற்றியை வந்து நான் கடந்த 3 மாதங்களாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பகுதியில் வந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறதுனால எங்களுக்கு நான் ஒரு 3 மாதமாகவே என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக கூட திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை அவர்களையும் அழைச்சி டெல்லியில் சந்திச்சாங்க தெரியுங்களா? அப்போ இந்த காங்கிரஸ் வெற்றி உறுதி அப்படின்றத அப்பவும் உங்களோட பேட்டிலையும் மற்ற சேனல் பேட்டிலையும் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலையை சந்தித்ததும் சரி, அல்லது அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே காங்கிரஸோட தேர்தல் நிலவரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன், சரிங்களா? அதனால் வந்து இது முன்கூட்டியே எங்களை போன்றவர்களுக்கு இந்த வெற்றி என்பது முழுதாக தெரியும். என்ன ஒரு விஷயம் இதில் நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் ஒவ்வொரு கிராமங்களாக நாங்கள் போய் அனலைஸ் பண்ணோம். ஏன்னா நான் ஒரு மைக்ரோ அனாலிசிஸ்ன்றதுனால இது பிஜேபிக்கு கிடைத்த தோல்வின்றதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்வதற்கான காங்கிரஸிடம் போதுமான இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்த் அங்கே இல்லாததன் விளைவு இந்த வெற்றி இன்னும் குறைஞ்சிருக்குது. குறைவான வெற்றி தான் இது, ஒன்றும் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பிஜேபியோட தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, அது. ரெண்டாவது அந்த பாரத் ஜாடோ போன்ற பிரச்சாரங்கள், ராகுல் காந்திக்கு கிடைச்ச அந்த பிரச்சாரங்கள் இந்தியா முழுவதுமே ஒரு பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் காங்கிரஸை நோக்கி வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க பண்ண கேம்பெயின் நல்ல ஒரு ரீச்சை கொடுத்தது. அந்த சிலிண்டருக்கு பூஜை பண்ணதெல்லாம் வந்து நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஏன், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கடந்த தேர்தலில் பிஜேபியை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மதவாதிகள் தான், மதவாதிகள், மடாதிபதிகள். இங்கே மாதிரி தமிழ்நாடு போல அரசியல் சூழல்லாம் அங்கே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலே அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களையும் மடாதிபதிகளையும் லிங்காயத்துகளையும் கவுடாசிகளையும் குறிப்பாக லிங்காயத்து மடாதிபதிகளுடைய இம்பாக்ட் வந்துட்டு கர்நாடக தேர்தல் எப்பவுமே அதிகமா இருக்கும். இந்த தடவை அவங்க வந்துட்டு அதிகமா, அதை தான் சொல்றேன், இந்த தோல்வி வந்து இன்னைக்கு மடாதிபதிகள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராக நின்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்தாங்க. பிஜேபியினால் இந்துக்களுக்கு பயனில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த மடாதிபதிகளும் மத நிறுவனங்களும் அந்த ஒரு முடிவுக்கு வந்ததுனால விளைவுதான் இந்த ஒரு பெரிய தோல்வி. ஏன்னா அங்க வந்து அரசியலை முன்னிறுத்துவதை விட அங்க ஜாதியையும் மதத்தையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் போக்கு அந்த மண்ணில் இருக்கு. அதனால அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவர்கள் அவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த காங்கிரஸுக்கான வெற்றி வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்த வெற்றியை காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடுவது மட்டுமல்ல பரிசீலிக்க வேணும், புரியுதுங்களா? அந்த தோல்வி தான் இவர்களுக்கு வெற்றியா மாறிச்ச ஒழிய இவர்களோட வெற்றி வந்து அவர்களுக்கு தோல்வியா மாறல.
இதுல இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய கோட்டை புரிஞ்சுக்கணும். மதசார்பற்ற ஜனதா தளத்தை எடுத்துக்கலாமா? பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதசார்பற்ற ஜனதா தளத்தோட அவங்க அந்த தலைவர்கள் பேசறது தயாராகிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்க சில மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து மதசார்பற்ற ஜனதா தளத்தை வந்துட்டு பிஜேபி பக்கம் போக விட்ட கூடாது, அப்படி சப்போஸ் போயிட்டாங்கனாக்கா லோக்சபா தேர்தல மிகப்பெரிய பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்திடும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை காங்கிரஸ் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதான், அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியாவிலேயே வித்தியாசமான கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜனதாதான், மதசார்பற்ற ஜனதா தளம் தான் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. இன்னைக்கு ஒரு 100 சீட்டு எடுத்துக்கன்னா கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30-35 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே, 30 வந்தாலே அவங்க போதும். பாமக மதசார்பற்ற ஜனதா தளத்தை பார்த்து அப்படி ஒரு ரோல் எடுக்கணும்னு பாமக கருதுனது என்னமோ உண்மைதான், ஆனா அது பாமகக்கு கை கொடுக்கல. இப்ப இன்னும் மைசூர் ஓல்டு ரீஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா மதசார்பற்ற ஜனதாதளம் கொஞ்சம் பலமா இருக்கக்கூடிய பகுதி, ஏன்னா அவங்க வந்து அந்த மண்ணு அந்த மொழி அது மாதிரி ஒரு பண்ணக்கூடியவங்க. ரெண்டாவது, அவங்கள பொறுத்தவரையிலும் கர்நாடகா தேர்தலில் பிஜேபியோ காங்கிரஸோ யாரு ஜெயிச்சாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன காரணம்னா, ரெண்டு பேருமே மோதிப்பாங்க, இடையில நாம பூந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அவங்க இருந்தாங்க. நாங்களும் அப்படிதான் கெஸ் பண்ணோம். எங்க கணக்கு கூட கொஞ்சம் அதில் தவறுச்சு. என்ன தவறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30-35 சீட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஓரளவுக்கு பிஜேபி கொஞ்சம் சீட்டு குறையும் போது குமாரசாமியை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிக்குவோம் பிஜேபி அப்படின்னு தான் நினைச்சோம். இன்னைக்கு வந்து அது நினைச்சதுக்கு விரோதமா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 20, இன்னும் முழுமையான ரிசல்ட் வரலன்றதுனால ஒரு 20 சீட் வரல இன்னைக்கு உறுதியாயிருக்குது. மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு 20 சீட் வரல உறுதியாயிருக்குது இந்த இவ்வளவு நேரத்துல. அப்படின்றப்ப அந்த கால்குலேஷனும் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. காங்கிரஸ் தான் இன்னைக்கு லீடிங்ல 136 சீட்டுக்கு மேல அது லீடிங்ல வந்துகிட்டு இருக்குது. 91-92 சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வெற்றின்றதை அறிவிச்சிட்டாங்க. சிவகுமார் வந்து மிகப்பெரிய ஒரு 1,32,000-40,000 ஓட்டு வித்தியாசத்துல யாருக்குமே டெபாசிட் கிடைக்கல. இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கர்நாடகா முழுக்க மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாரு. ஜெய் பஜ்ரங் பலி ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு தெரு தெருவா அனுமாரையும் கூட்டிட்டே அவர் வந்துட்டு கோஷத்தை போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. ஆனாலும் இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு தெரியும். அதனாலதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி உடனே மாத்திட்டாங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து நமக்கு பெரும்பாலும் தென் மாநிலங்கள ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் கிடையாது. மத்திய அரசு அவங்க சோலோவா தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த அடிப்படையில அண்ணாமலையை வந்து தனியாக நிற்க வச்சு தனி கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு 3வது அணின்னு உருவாக்கி 3% ஓட்டுக்களை வந்து 10% இப்போதைக்கு நம்ம மாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு யுக்திகளை அவங்க கையாண்டாங்க. ஆனால் கர்நாடகாவோட தேர்தலோட ரிசல்ட் இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக எடப்பாடியை கூப்பிட்டு சமரசம் பண்ணிட்டு, இன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, சீட்டோட எண்ணிக்கை தான் முக்கியம், ஒரு 10 சீட்டு வந்தால் கூட நாளைக்கு அது பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அது ஒரு பெரிய பயன் இருக்கும், ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் அப்படின்றனால தான் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு அவசரமாக சமாதானம் படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அப்போ வந்து அப்போவே நாங்கள் அதை வந்து உணர்ந்தோம். கர்நாடகா தேர்தல் வந்து இந்திய அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். நான் மறுபடியும் நீங்கள் தொடங்கின இடத்துக்கே நான் மறுபடியும் வரேன். இந்த வெற்றி என்பது பிஜேபியோட தோல்வியாக எடுத்துக்கலாம் மொழியே காங்கிரஸோட வெற்றி. ஏன்னா அங்கே அவங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனலாக அவங்க வந்து ஸ்ட்ராங் கிடையாது. யாரு? காங்கிரஸ். இந்தியா பூராவும் அதான் நிலைமை. அமைப்பு ரீதியாக அவங்க வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காங்கிரஸ் உடனடியாக இந்த வெற்றியை வச்சுக்கிட்டு இந்தியா பூராவும் தன்னோட கட்டமைப்பை இன்னொன்னுங்க, கர்நாடகா பொறுத்தவரையிலும் ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது. அது சுதந்திர காலத்துல இருந்து இந்தியா முழுவதும் அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் அசைக்கவே முடியாது. ஆனா அந்த ஓட்டை வாங்கணும்ல, யோசிச்சு பாருங்க, ரொம்ப பலகீனமா இருக்குது. நிர்வாகிகள் ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. அதனாலதான் காங்கிரஸ் வந்து பரிசீலிக்கணும். இந்தியா முழுவதும் அப்படி ஒரு சூழல் இருக்குது. அப்ப இந்த கர்நாடகா தேர்தலில் வந்து இவங்க இன்ஸ்டிடியூஷனலா பலகீனமா இருக்கிறாங்க, எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சு ஈக்குவல் டஃப் கொடுத்துட முடியும்னு மோடியும் பல தடவை அங்க வந்து தெரு தெருவா நடந்து பார்த்தாரு, தெரு தெருவாலாம் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா மோடியை கவுத்தது காங்கிரஸ் அல்ல, அங்க இருக்கக்கூடிய மடாதிபதிகள், அதையும் ஆன்மீகவாதிகள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுதான் மைக்ரோ பாலிடிக்ஸ்ன்றது. ஒரு ஓட்டு எங்க இருந்து வருது, யாரால ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியும்,
இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தலித்துகள் பெரும்பாலும் பிஜேபிக்கு இந்திய ஒன்றியத்திற்கு எதிராக தான் இருப்பாங்க தலித்துகள். ஆனால் கர்நாடகாவில் இருந்து நீங்கள் அப்படி ஃபுல்லாக கர்நாடகா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒடிசா, இந்த பக்கம் ஆந்திராவிற்கு எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவை எடுத்துக்கோங்க, அப்படியே போட்டிங்கன்னா மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், அதே போல் இந்த பக்கம் வந்து ஊபி, மத்திய பிரதேசம், இது எல்லாமே தலித்துகளை பெரும்பாலியாக எதிராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் தான் இருப்பாங்க. அந்த கணக்கை தான் அவங்க போட்டாங்க, இதில் தலித்துகளோட ஓட்டை நம்ம வந்து பண்ணிட முடியும்ட்டுமே. ஆனால் தலித்துகளும் இன்றைக்கி வந்து மதச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் முழுமையாக அந்த பாக்கெட் என்னவாச்சுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் பக்கம் சாஞ்சுது. ஏன் காங்கிரஸ் பக்கம் சாஞ்சுது? காங்கிரஸோட தொடர்ந்து விலைவாசி உயர்வு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மடங்கு 300 மடங்கு விலைவாசி உயர்வு. அவர்களோட அறிக்கைகள், அவங்களோட கோரிக்கைகள், இந்த பஜ்ரங் பலி போன்ற அந்த ஒரு இந்துக்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை மோதலை ஏற்படுத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது சரிங்களா. இதுதான் அங்கே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவர்கள் தான் அந்த தோல்விக்கு காரணமாக இருந்தார்கள். கர்நாடக தேர்தல் முடிவுகளை வச்சு பிஜேபியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இல்லைங்களா? ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு சிறிய அளவிலான தோல்வியா இருந்தாலும் அவங்க வந்துட்டு இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா தான் பாத்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளதான் அவங்களுடைய செயல்பாடுக்காக. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா பிஜேபியோடைய ஐடி விங் எல்லாமே ரொம்ப மௌனமாவே இருந்துட்டு இருக்கு. தேசிய லெவல்ல யாரும் எதுவும் வாய துறக்கல. இந்த மௌனங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அச்சத்தை வந்து கிளப்புதான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? இவங்க அடுத்து இவங்களோட ஆட்டம் எந்த லெவலுக்கு போகுன்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இல்ல, நாங்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க செட் பண்ண நரேட்டிவ் எல்லாமே மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுவாங்க, மறுபடியும் அதை பரிசீலனைக்கு பண்ணி மறுபடியும் வந்து அவங்க வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகா தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கர்நாடகா தேர்தல் தான் இன்னைக்கு பிஜேபியை வந்து சரியா நீங்க கணிக்கிறதுக்கு, அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு முன்னெடுப்பு. அதுதான் இதுதான் அதோட வாசல்னு வச்சுக்கோங்க. கர்நாடகா தான் பிஜேபியோட அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கான ஒரு வாசல். அவங்க கர்நாடகாவில் வெற்றி பெற்றிருப்பார்களே ஆனால் இந்தியாவோட போக்கு வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க இந்த முடிவுகளை மறுபரிசீலனை பண்ணி வேற ஒரு நரேட்டிவ், வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ மத்திய அரசு இந்த முறை அவங்க வந்து அந்த அரசை இழந்துட்டு பிஜேபி இழந்துருச்சுன்னா மறுபடியும் அவங்க ஒரு 10 ஆண்டுக்கு என்ன பண்ண முடியும், ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படனால அதை எப்போதுமே ஆர்எஸ்எஸ் வந்து விட்டு கொடுக்காது. நான் அதனாலதான் நான் தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், நான் இந்த வெற்றி காங்கிரஸோட வெற்றின்னு நினைக்காதீங்க, பிஜேபியோட தோல்வின்னு நினைங்க. ஏன்னா நீங்க காங்கிரஸோட வெற்றின்னு நினைச்சிங்கன்னா இந்தியா பூராவும் உங்களோட அமைப்பு பலத்தை, கிளைகளோட பலத்தை நீங்க அதிகப்படுத்தினால் மட்டும்தான் இந்த வெற்றி முழுமையான வெற்றியா இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய காங்கிரஸோட காங்கிரஸ் ஓட்டர்களை வந்து ஒரு பாக்கெட்டுக்கு கொண்டு வர முடியும், இல்லைன்னா இதை கொண்டு வர முடியாது. அப்ப பிஜேபி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இனிமே ஃபாலோ பண்ணும். இதை நான் தொடர்ந்து ஒரு 3 மாசமா இதை சொல்றேன், இன்னைக்கு சொல்லல, உங்க பேட்டியில சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இதுதான் இப்படிதான் இந்த செனரி இப்படிதான் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த தேர்தலில் வந்துட்டு மக்கள் நல திட்டங்கள், பல திட்டங்கள் வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை மாதிரியே ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இலவச திட்டங்கள் வந்து கூடாது, அதனால வந்து நாட்டுடைய செல்வம் வந்துட்டு கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பதவி போன பிஜேபியும் பாத்தீங்கன்னாக்கா இலவசங்கள் வந்து அறிவிச்சாங்க. அந்த இலவசங்கள் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்து ஓட்டுகளை குறிவைக்கிற மாதிரியே தான் அவங்களோட இலவச திட்டங்கள் இருந்தது. இவங்க வந்து சாமானிய மக்களுக்கான திட்டங்களா வகுத்து கொடுத்தாங்க, இந்த பக்கம் மதத்திடையே திட்டங்களை வகுக்கிறாங்க. இதுலயாவது பிஜேபி ஏதாவது பாடம் கத்துக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க மத்த விஷயம் மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி பிஜேபியை வந்து நீங்க கால்குலேட் பண்றதுன்றது அடிப்படையிலே தவறானது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பார்ட்டி அது, புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் வருடம் பூராகவும் 24 மணி நேரமும் தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே கட்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான். கடுமையான உழைப்பாளிகள், உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகளை அவங்க வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி, போக்குவரத்து, ஆப்கோ போன்ற நிறுவனங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து இதனால் என்ன சொல்கிறது, இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக ஏற்பட்டுரும், ஒரு படிப்பனையை கொடுத்துரும், அவங்க உடனே மனம் திருந்திடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க, அதுக்காக 100 ஆண்டுகளாக கடுமையாக உழைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் வந்து ஒரு படிப்பனை. இதெல்லாம் ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக இந்த அரசிற்காக அவங்க உழைச்சிருக்கிறாங்க, அந்த உழைப்பின் பயனை அவங்க அறுவடை பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே அப்படியே ஒரு ஏதோ ஒரு காத்தடிச்சு கோபுரத்தில் உட்கார்ற மாதிரி எடுத்தோடனேலாம் அவங்க அரசுக்கு வந்துடல, அதுக்கு அவங்க பல்வேறு இது பண்ணாங்க. இன்னொன்று நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த திட்டங்கள்
இது பார்லிமெண்ட்ல பிரதமர் எடுத்து பேசினாரா, கடுமையா பேசினாரா, வழக்குக்கு போனாங்களா, இலவசங்களுக்கு வந்து மக்களை சீரழிக்குது அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டாங்களா, யார் பண்ணது, எல்லாமே பிஜேபி தானே, பிஜேபி தான் பண்ணாங்க. பிஜேபியோட இன்னைக்கு அந்த பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்லயே கடுமையா பேசினாரா இலவசங்களை எதிர்த்து, சரிங்களா. அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க, இலவசங்களை அறிவிக்கிறாங்களா. அப்ப நீங்க இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஏதோ அவங்க காமெடி பண்றாங்க தெரியாம பண்றாங்க அப்படின்லாம் நீங்க அதை கிண்டல் அடிக்கிறதெல்லாம் இல்ல. அவர்கள் எந்த சூழல்லையும் தங்களை பொருத்தி கொள்ள தயாரா இருக்கிறார்கள். அவர்களுக்கு இலவசங்கள் என்பது பிரச்சனை அல்ல. எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணணும், டார்கெட் பண்றதுக்கு அவர்களை குற்றவாளி ஆக்குவதற்கு காரணங்கள் தான் இலவசங்கள் போன்றது, புரியுதுங்களா. அதனால வந்து இன்னைக்கு அடுத்தது வரக்கூடிய தேர்தல்கள், அடுத்த மாநில தேர்தல்கள்ல இவங்க மாத்திப்பாங்க தன்னோட இதெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கொள்கையை தெளிவா வைக்கிறாங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு கொள்கையை அவங்க தெளிவா வைக்கிறாங்க. அது இந்துத்துவான்ற ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். அவங்களுக்கு பார்லிமெண்டோ சட்டமோ நேத்து கொடுத்த வாக்குறுதியோ தேர்தல் கமிஷனோ இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. வெற்றி ஒன்று தான் அவர்களோட இலக்கு. அந்த வெற்றிக்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், தான் பேசிய வார்த்தைகளை மறுத்து பேசுவாங்க. அவங்களுக்கு வெற்றி ஒன்று தான் இலக்கு. அதனாலதான் தொடக்கத்தில் சொல்றேன், அவர்கள் மற்ற கட்சிகளை போல நீங்க இதை கணக்கிடாதீங்க, பிஜேபியை கணக்கிடாதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, திராவிட நிலப்பரப்பில் இருந்துட்டு பாஜக அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க, ரொம்ப அருள் கூர்ந்து சொல்றேன், தயை கூர்ந்து சொல்றேன். திராவிடம் என்பது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படி உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்களா? இதை தானே தமிழ் தேசியவாதியும் பேசுகிறான், கர்நாடகாவில் வந்து திராவிடம் பேசுகிறாங்களா, கேரளாவில் இருக்கிறவங்க தன்னை திராவிடம் சொல்லிக்கிறாங்களா, ஆந்திராவில் இருக்கவங்க தன்னை திராவிடம் சொல்லிக்கிறாங்களான்னு கேட்குறாங்களா இல்லையா? இது மாதிரி புரிதலற்ற ஒரு கோட்பாடு உலகத்திலே, ஒரு குழப்பமான கோட்பாடு. இது இன்னும் சொல்ல போனால் முதல்வரோட இந்த அறிக்கை இது குழப்பத்தை ஏற்படுத்துவது. என்ன காரணம்னா, 15 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை போன்றவர்கள் தெளிவாக சொல்கிறோம், திராவிடம் என்பது இனம் கிடையாது, மொழி கிடையாது, நிலம் கிடையாது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு பேச நிலம் கிடையாது. ஒரு பார்ப்பன பண்பாட்டுக்கு ஆரிய வைதிக வேத சாஸ்திர புராண இதிகாச வாழ்வியல் பண்பாட்டிற்கு எதிராக தன்னோட வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் திராவிடர்கள். அவன் ஆப்பிரிக்காவிலையும் இருக்கலாம், அமெரிக்காவிலையும் இருக்கலாம், புரியுதுங்களா. திராவிடர் என்பதும் திராவிடம் என்பதும் ஒரு பண்பாட்டு சொல். ஒரு மாட்டு சாதியை நாங்கள் திறந்துட்டு, மதத்தை திறந்துட்டு, மனித நேயத்தோட பெரியார் காட்டிய ஒரு வாழ்வியலில் வாழக்கூடியவர்களை திராவிடர்கள்னு சொல்லலாம். இதுக்கு என்ன வரலாறு இருக்குது? நமக்கு முன்னாடி அயோத்திதாஸ் இருந்தார், அதுக்கு முன்னாடி வஜ்ரநந்தி இருந்தார், அதுக்கு முன்னாடி காரவலன் இருந்தார். இது வந்து ஒரு 2300 வருடங்களாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிடம் என்கின்ற சொல். இன்னைக்கு நேரத்தில் 2300 வருஷங்களாக இது தொடர்பாக 15 புத்தகம் எழுதியிருக்கிறேன், ஒரு புத்தகம் 2 புத்தகம் இல்லை, இது விளக்கைய 15 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். அப்ப திராவிடம் என்பது பண்பாட்டு சொல். நீங்க மறுபடியும் கொண்டு போய் அங்க நானா சொல்ல, திராவிட மாடல் கர்நாடகாவிலும் எதிரொலிக்குது என்பது வேறு, ஆனா கர்நாடகாவும் திராவிடம் தான், திராவிடத்தோட வெற்றி தான் அப்படின்னு பேசுறது, மறுபடியும் இதை டைல்யூட் பண்றது எதிரிகளுக்கு விவாதத்துக்கு வழிவகுப்பது. கர்நாடக தேர்தலுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் அறுவடை பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க இன்னும் என்ன மாதிரியான களப்பணிகள் செய்யணும்ன்ட்டு நீங்க மைக்ரோ அனாலிசிஸ்டா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீங்க என்ன மாதிரி கால்குலேஷன் வச்சிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ராகுல் காந்திய வந்து அந்த சூரத் நீதிமன்றத்துல 2 ஆண்டுகள் தண்டனை விதிச்சாங்களா? அப்ப அந்த பேட்டிலேயே சொன்னேன், இவங்க நேரா போய் அதானி குழுமத்தை முற்றுகையிட்டாங்க. காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய, வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசை வீழ்த்த வேண்டுமானால் வெற்றி தோல்வியால் தீர்மானிக்க முடியாது, ஒரு நீண்டகால சித்தாந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். இதுதான் ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதில் கீழே இருக்கக்கூடிய கேடர் நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் என்ன பண்றாங்க? அதானி மேலே போய் பாயிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, அப்படி ஒரு தண்டனை ஒரு தலைவருக்கு வந்துச்சே, காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துச்சா? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, இந்த தத்துவத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தத்துவ அலுவலகங்களை முற்றுகையிட்டு நிற்பது, அந்த தத்துவத்துக்கு எதிராக போராடுவது. எந்த தத்துவம் தன் தலைவருக்கு தண்டனை விதித்தது, அந்த தத்துவத்துக்கு எதிராக போராடுவது. அது மட்டுமல்ல, கட்டமைப்பு ரீதியாக, நிர்வாக ரீதியாக,
கிளைகளை பலப்படுத்துவது. நீங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாதுங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநில அலுவலகம் இருக்கு தெரியுங்களா, தலைமை அலுவலகம் சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கும். இது காந்தியே உருவாக்குறது. இங்க அப்பனா ஆந்திரா காங்கிரஸ், இங்க வந்து தமிழக காங்கிரஸ், அது அது ஒரு திட்டமிட்டு அந்தந்த மாநில உரிமைகள் அந்தந்த தேசிய இனங்களுக்குன்னு அவர் ஒரு வடிவமைச்சாரு. அந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னா எல்லா அலுவலகத்தையும் ஒரு 15 பேர் கட்டில போட்டு படுத்து கிடப்போம், நான் தான் அந்த கட்சிக்கு தலைவர், என்ன மீறி நடக்காது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் களையாமல் சரி செய்யாமல் நீங்க அடுத்த கட்டமே நகர முடியாது. இப்ப கூட பாருங்க, சித்தராமையாவுக்கு பதவியா சிவகுமாருக்கு பதவியா, யாருக்கு பதவி கொடுத்தா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எங்களை போன்றவர்கள் என்ன விரும்புவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தராமையா மூத்தவர் மறுக்க முடியாது, ஆனா சிவகுமார் போன்றவர்கள் ஆக்டிவ் பர்சன், கடைக்கோடி மனிதர்கள் வரலும் ரொம்ப எளிமையா இலகுவா போகக்கூடிய நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் யாரு, சிவகுமார். அப்ப சிவகுமார் போன்றவர்கள் தான் அந்த பதவிக்கு வரணும் மொழிய, ஏற்கனவே அங்க இருந்து இருந்து அழுத்து போன சித்தராமையா போன்றவர்கள் அந்த பதவிக்கு வருவது என்பது அது பொருத்தமற்றது. நீங்க சித்தராமையாவோட ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கணும், நான் சிவகுமாருக்கு விட்டுனா வேலை. சித்தராமையாவை கே பிளான வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா, இதை வந்து நீங்க வந்து சிவகுமாருக்கு விட்டுட்டு அவரே அவரே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு விலகிறது தான் அது நாகரிகமா இருக்கும், புரியுதுங்களா? நீங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க வந்து அதை கைமாத்தி கொண்டு போகணும், இல்லைன்னா அந்த கட்சி வந்து தூர்ந்து போயிடும். மூத்த அவரே சொல்லிட்டாரு, இது எனக்கு கடைசி தேர்தல் தான், நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னா பயமுறுத்துறாரு. அந்த ஜெயிக்க போதுன்னு தெரிஞ்சவொடனே முன்னாடி அவரோட பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சித்தராமையா பேட்டிலாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஏன், என்ன காரணம்? அப்ப இந்த முதல்வர் பதவிக்கு அவர் ஆசைப்படுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், சிவகுமார் போன்றவர்கள் நீ ஏறக்குறைய 1,30,000 ஓட்டுகளுக்கு மேல வந்து வாங்கி இருக்கிற சிவகுமாருக்கு விட்டு கொடுத்துட்டு போறதுல என்ன பிரச்சனை? இன்னும் சொல்லப்போனா சித்தராமையாவோட சிவகுமார் தேர்ந்த நிர்வாகிகளாகவும் ஒரு ஆக்டிவ் பர்சன், ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப அவருக்கு கொடுத்துட்டு போங்க, அவரோட இதுல தானே எனக்கு இந்த வெற்றி கிடைச்சது, அவரு தலைவரா இருக்கும் போது வெற்றி கிடைச்சது. அப்ப அவரு இங்க கடுமையா உழைச்சதுனால தானே வந்துச்சு, அப்ப அவருக்கு தான் இந்த பலன் போய் சேரணுமே ஒழிய, சித்தராமையா போன்ற ஏற்கனவே இந்த பழம் பழையான பழம் பெருமையான நபர்கள் அதுலயே ஊறி போனாங்க, போதும் கொஞ்சம் விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். காஞ்சி சங்கர மடத்துல இந்த மகா பெரியவர் என்னைக்காவது விளிம்பு நிலை மக்களையோ எளிய மக்களையோ அல்லது சேரி என்று இவர்கள் சொல்லுகின்ற அந்த இடத்திலிருந்து வருகின்ற மக்களையோ உள்ள விட்டுருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னதானம் கொடுன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சேரியில போய் உட்கார்ந்துகிட்டு இவங்க சங்கர மடத்துல யாருக்காவது அன்னதானம் போட்டிருக்காங்களா? அந்த நிலையிலிருந்து வர்ற மக்களுக்கு உள்ள வந்துடாத, என்னை பாத்துறாத, என்னை தொற்றாத, இதெல்லாம் தானே இவர்கள் சொல்லுகின்ற